சொல்லாரு தம்பி, நீ ஏன் படிச்சு சொல்லுப்பா. ஐயா, நானே போன நாள ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கு போகாம இருக்கேன். யா, நான் எப்படியா படிப்பேன் நீங்களே சொல்லுங்கயா. தம்பி தம்பி, கொஞ்சம் எழுத்து குட்டியா வச்சு படிச்சு சொல்லுப்பா. படிச்சதெல்லாம் வந்துச்சியா? சரிப்பா தம்பி, இப்பதான் பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்களே, ஒழுங்கா போய் படிப்பா. பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க, எழுத்து எல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொல்றேன். சரிங்கய்யா. காட்சி இரண்டு தெரு. அங்க ஒரு அம்மா வராங்க, அங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா அம்மா, இந்த செல்லுல இருக்கிற செய்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கம்மா. தாங்கயா. ஐயோ, நமக்கே தமிழ் படிக்க தெரியாது, இவரு வேற நம்ம கிட்ட வந்து கேக்குறாரு. ஏயா, உனக்கு வேற வேலையே இல்லையா? நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது பூனை குறுக்க வந்த மாதிரி குறுக்க வந்துட்டு இருக்கீங்க. போங்கயா. படிக்கிறனாலும் மதிய மாட்டாங்க, வயசானாலும் மதிய மாட்டாங்க. ஐயோ, இந்த செய்தியை யார்தான் படிச்சு சொல்லுவாங்களோ? தானி தானி தம்பி தம்பி, எனக்கு சுகர் எல்லாம் இல்ல தம்பி. செல்லுல இருக்கிற செய்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லு சாமி. என்னது இது, தமிழ்ல இருந்துருக்கு? எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும். சாமி சாமி, இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச உனக்கு தமிழ் படிக்க கூடாதா? கொஞ்சம் படிச்சு சொல்லு சாமி. நோ நோ, only english. சாமி சாமி, கொஞ்சம் படி சாமி. I don't know tamil. சாமி கொஞ்சம் படி சாமி. டாடி. சாமி சாமி, உங்க அப்பாவெல்லாம் கூப்பிடாத சாமி. நீ ஏன் படிச்சு சொல்லு சாமி. சாமி சாமி, உங்க அம்மா, உங்க அம்மாவுக்கு தமிழ் படிக்க தெரியுமா சாமி? அம்மா தமிழ் டீச்சர், சூப்பரா படிப்பாங்களே. சாமி சாமி, நில்லு சாமி. சாமி சாமி, நில்லு சாமி. எங்க ஊரு தமிழாய்? சாமி சாமி, ஆங்கிலம் தான் கழுத்த நெறிக்க. என்ன சொல்ல ஏது சொல்ல, தமிழ் படிக்க ஆளே இல்ல. என்ன சொல்ல ஏது சொல்ல, தமிழ் படிக்க ஆளே இல்ல. யார் இருக்கா, யார் இருக்கா தமிழ் படிக்க? சாமி சாமி, நில்லு சாமி. காட்சி மூன்று, தண்ணீர் குழாய் அடை. அங்க ஒரு அம்மா தண்ணி வச்சிருக்காங்க, அந்த அம்மா கிட்ட கேட்டு போவோம். அம்மா அம்மா, இந்த செல்லுல இருக்கிற செய்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கம்மா. எங்க அக்கா நல்லா படிச்சிருக்காங்க, இந்த ஊர்ல கண்ணு தெரியாத மக்கள் ஆகி இவங்க தான் போய் பச்சை எழுதி தருவாங்க.